So, welcome. I am Nikon. So, vaanga the video kulla polam. So, enna pona video idho English irundhamo volatile idhe ketalam, but idho potu vittan. So, vidunga. So, nam inikku vandha pathina YouTube beginner series la vandha pathina 7th video la nam inikku paakka porom. So, vaanga video kulla polam. So, in the video kandidha pona video, I mean part 6 vandu AdSense pathi solirundha. Ena starting 4000 hours adukapra, I mean 4000 hours and 1000 subscribers பத்தி போட்டினா உங்களுக்கு புரியாம இருக்கலாம் சொன்னாலும் போன வீடியோ பார்ட் 6 ஏ போட்டேன் ஆட்சன்ஸ்னா என்னன்னு சோ அத வேணா பாருங்க பேஸ்ட் போய் பாருங்க சோ வாங்க பேட்ஸ் அவுட் போலாம் சோ நாளை பேத்து நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்ட்ல 1 கோடி யூடியூபர்ஸ்க்கு வந்து இதான் பிரச்சனை 4000 வாட்ச் டைம் ஆஃப் 1000 subscribers சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏத்த முடியாம இருக்கலாம் சில பேத்துக்கு வந்து வாட்ச் டைம் ஹார்ஸ் வந்து ஏத்த முடியாம இருக்கலாம் சில பேத்துக்கு ரெண்டுமே ஏத்த முடியாம இருக்கலாம் என்ன போல ஸோ இப்படி தான் ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் ட்ரிக்லாம் சொல்ல முடியாது என்னால் ட்ரிக்கு தெரிஞ்சால் நான் எப்பயோ போயிருப்பேன் ஸோ அதனால் என்னால் டிப்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் ஸோ ட்ரிக் வேணும் ட்ரிக் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வீடியோ விட்டு உள்ள போகலாம் பட் எனக்கு டிப்ஸ் வேணும் எனக்கு எப்படி வீடியோ பண்ணுறேனே தெரியலன்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் இது இதை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியாது பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கை அசைஞ்சிட்டே இருக்கணும் உங்கள் கண்ணு வந்து கேமரா தான் பார்க்கணும் அங்கே எங்கேயும் போகக்கூடாது பட் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இப்படி 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 திடீர்னு ஒரு செகண்ட் அப்படி மாறும் அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் பட் அதே மிஸ்டேக் தான் பட் கூடி சீக்கிரம் திருத்துப்பேன் பட் நீங்கள் இந்த லென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஸோ அப்போ தான் உங்கள் நான் வந்து உங்கள் அட்டென்ஷன் தான் இருக்கேன்றது உங்கள் வியூவர்ஸுக்கு தெரியும் நீங்கள் கை அசைக்க அசைக்க இன்னும் அவங்க அட்டென்ஷனில் தான் இருப்பாங்க ஸோ கையை சீக்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குது ஸோ செகண்ட் ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஸோ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீடாக பேசிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஒவ்வொரு கேப்பும் இல்லை ஸோ அந்த மாதிரி கேப்பே நம்ம பேசிகிட்டே இருக்கணும் இதை நீங்கள் வந்து கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹலோ இப்போ நான் கேப்ட்டு பேசுகிறேன் ஹலோ வியூவர்ஸ் ஆறு மணிக்கு ஸோ அந்த மாதிரி கேப்ட்டு பேசுறதீங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட லைட்டாக கொஞ்சம் கேப்பட்டுருப்பேன் ஸோ அது மாதிரி சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் கேப் போகிறோம் காரணம் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது என்னத்தை பேச போகிறேன் அப்படின்ட்டு நமக்கே தெரியாமல் நம்ம பேச வேண்டியதை மறந்துடுவோம் ஸோ நம்ம என்ன பேசணுன்றதே மற்ற புரிஞ்சதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்பே நம்ம பேசிகிட்டே இருங்க ஸோ இன்னொன்று உங்களுக்கு என்ன பேச மறந்துட்டிங்கன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து ஜம்ப் கட்ஸாக மாற்றிடுங்க ஜம்ப் கட்ஸ் வந்து போகிறது எந்த ஒரு வித்தியாசமும் ஐ மீன் தப்பு இல்லை ரிஷிபிடியை பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ஜம்ப் கட்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ கூட ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஜம்ப் கட்ஸ் பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா நமக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும் ஓ ஓகே நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு எடிட்டிங்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது சொல்லிட்டு நம்ம நினைப்போம் பட் அவங்க வந்து மறந்துட்டாங்கனால தான் ஜம்ப் கட்டி போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே ஜம்ப் கட் போடல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் ஸோ ஸ்டைடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைட்டில் என்ன எழுதிருக்குமோ அதே தான் டெஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க சில பேர் டேக் என்ன எழுதுவோமோ அதுதான் டெஸ்கிரிப்ஷனாக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்கள் வீடியோ வந்து இப்போ நான் ஒரு சர்ச் பண்ணுறேன் ஹவு டு மேக் எ ஏதோ ஒன்று ஆர்எல்ஸ் டாப் ஃபைவ் கேம்ஸ் வச்சுக்கோங்க ஸோ இப்போ டாப் ஃபைவ் கேம்ஸ் நான் வந்து அந்த வீடியோ போடுறேன் ஸோ டாப் ஃபைவ் கேம்ஸ் வந்து போடுறேன் ஸோ நான் என்ன டைட்டில் கொடுத்துருக்கேன்னா அதுதான் டெஸ்கிரிப்ஷன் போடுறேன்னா ஸோ என் வீடியோ ஃப்ரெண்ட்லாம் இருக்காது கடைசியாக இருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் ஸோ நல்ல வியூவர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க யாருமே பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போலாம் யாருமே அவ்வளோ கீழெலாம் போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்லேயே என்னென்ன இருக்கோ அதான் பார்த்து முடிச்சிருவாங்க ஸோ ஃப்ரெண்ட்லி யார் இருக்காங்களோ அவங்க தான் ராஜா அந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன தான் எழுதணும் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை மட்டும் எழுதுங்க ஸோ அவ்வளோதாங்க யூடியூப்பே உங்கள் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணும் ஸோ ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஸோ டைட்டில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை எழுதிட்டுருக்காதீங்க நீங்கள் வந்து இப்போ நான் வந்து டாப் ஃபைவ் கேம்ஸ்னால் இப்போ நான் வந்து யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தீங்களா டாப் ஃபைவ் கேம்ஸ் கீழே வந்து பத்து சஜஷன் வரும் நமக்காண்டியே ஆஸ் எ வியூவர் நமக்கு வரும் என்ன கேட்டிங்கன்னா டாப் ஃபைவ் கேம்ஸ் ஆண்ட்ராய்டு டாப் ஃபைவ் கேம்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபார் பீஸ் ஃபார் 2019 அந்த மாதிரி பத்து இது இருக்கும் பார்த்தீங்களா ஏன் அந்த பத்து இது வருது பார்த்தீங்கன்னா அந்த பத்து இது தான் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதை எடுத்து நீங்கள் உங்கள் டைட்டிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்லேயே நின்றோம் யூடியூப்பும் உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் டைட்டில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கும் உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் யூஸ் பண்ணாதீங்க அந்த சஜஷன் மெயின் அந்த சர்ச் பண்ணும்போது கீழே வரும் பார்த்தீங்களா அங்கே இன்னொருக்கும் அதை மட்டும் கொடுங்க அதுக்குன்னு ஒன்று மட்டும் கொடுக்காதீங்க ரெண்டு மூணு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா 100 லெட்டர்ஸ் மட்டும்தான் எழுத முடியும் ஸோ அதில் 100 மினிமம் 100 குள்ளே ஒரு 3-4 வந்து சேர்த்து வச்சுருங்க
ஃபிஃப்த்துக்கு வந்துடலாம். ஃபிஃப்த்தா ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபிஃப்த்து. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா டேக். ஸோ டேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா டேக்ஸ்ன்னு பார்க்க முடியாது. இதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ சொன்னால் பார்த்தீங்கன்னா ஹவு டு கஸ்டமைஸ் யார் யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா, www.youtube.com அது வந்து பிசி வெப்சைட் சொன்னால. ஸோ அந்த வெப்சைட் உங்களால் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்தால் மட்டும்தான் உங்களால் அதை போய் பார்க்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டர் கூட பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே டாக் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ டாக் செக்ஷன் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீ அதுதான் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறேன்னா அதுதான் உங்கள் வீடியோ வந்து ஃப்ரெண்டில் கொண்டு போய் வைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டில் ராஜாட்டு அந்த ராஜா பிளேஸுக்கு அந்த வீடியோ போய் கொண்டு போய் வைக்கும். ஸோ அதனால் டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னல. அதுக்கும் கண்டதுக்கெலாம் டேக் எழுதக்கூடாது, ஏன்னா டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னல. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஐ மீன் டைட்டில் எப்படி பண்ணுன்ட்டு நம்ம ஒன்று சர்ச்சில் ஒன்று சர்ச் டேப்பில் வந்து நம்ம அடித்தா 10 கீழே வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து சர்ச் பண்ணி ஐ மீன் அதில் நான் கீழே இருக்கிறது வந்து எடுத்து அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. ஸோ டேக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் அந்த கஸ்டமைஸ் சொன்ன மாதிரி என் ஸ்க்ரீனு ஐகா ஐ மீன் இந்த சஜஷன் அந்த கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலும். ஸோ அதெல்லாம் எல்லா வீடியோக்கும் கிரியேட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்களுக்கு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், ரொம்ப சின்னசாக எழுதி வச்சுருக்காங்க. பட் சின்னசாக எழுதி வச்சா ஓகே தான், என்ன எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஓகே சின்னசாக இருந்தாலும் ஓகே. என்ன இருக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்கீங்க எழுதியிருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த யூடியூபர்ஸ் வந்து ஐ மீன் இந்த யூடியூபர் சிஇஓ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்டில் போட்டு வச்சுருவாங்க, அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா நீங்கள் கிளியராக பண்ணியிருக்கீங்க, அந்த எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ வியூவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஃப்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் இருக்க வந்து உங்கள் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா அவங்க போய் பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் 6 விஷயம் சொல்லிக்கிறேன், தம்ப்நெயிலுங்க. தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானே நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன ஒரு வியூவராக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் போகிறேன், ஏற்பட்ட வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரசரை பற்றி பார்க்க போகிறேன் வச்சுக்கோங்களேன், டிப்பு சுல்தான் பற்றி பார்க்க போகிறேன். ஸோ டிப்பு சுல்தான் டிப்பு சுல்தான் நான் வந்து சர்ச் டேப்பில் போகிறேன். ஸோ ஏகப்பட்ட வீடியோ வரும் வழக்கம் போல். ஸோ அந்த ஏகப்பட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ தம்ப்நெயில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கும் போல் அப்படின்னு நம்ம யோசிச்சு போவோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து சும்மாவே யூடியூப்பில் கீழே போயிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நடிகர் வந்து ரிவ்யூ எடுக்கிறாங்க. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கா ஒரு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட நிறைய வீடியோஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் தமிழ் வந்து எப்போவுமே கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் தமிழ் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு வியூவராக பாருங்கள், இது நல்லா தான் இருக்கா நம்ம போய் பார்க்கணுமா, நீங்களே யோசிச்சு போய் பாருங்கள் நல்லா இருக்கே அவங்க பார்க்கலாம் யோசிச்சா அந்த தமிழ் எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்படி தாங்க பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்களா யூடியூப்பே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதங்கோரி வந்து ஏதோ கொஞ்சம் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ்லாம் இல்லை. ஸோ அப்போ அந்த மதங்கோரி சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் கூட மதங்கோரி வீடியோன்ட்டு ஒரு நாளைக்கு ஒன்றாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி ஒன்று வர 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 பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த மதங்கோரி போட்டுகிட்டே இருக்காங்க, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்லீஸ்ட் போயாச்சு பார்ப்போம். போயிட்டு உடனே வெளில வந்துருமா அவன் அந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாச்சும் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ இன்னொரு வீடியோ பார்த்து நல்லா இருந்துச்சுனா மூணாவது வீடியோ போவோம். மூணாவது வீடியோ போச்சுன்னா 4, 5 மாதிரி போயிட்டே இருக்கும்போது டெய்லி ஒவ்வொன்றா பார்த்து. ஸோ இவன் நல்லா தான் இவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் இவங்க சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிட்டா நம்மளாலையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்மளால நாலேஜ் கெயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அட்வான்டேஜ் ஏறிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த 6 விஷயம் எல்லா வீடியோவும் செய்யுங்க. ஸோ அதனால் யூடியூப்பே அவங்க வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து ஏறிகிட்டே இருக்கலாம். ஸோ இது மூலமாக அவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏற்றலாம், இன்னொன்று 4000 வாட்ச் டைம்ஸ் வந்து ஏற முடியும். ஸோ டிப்ஸ் தான். ஸோ வந்து இனிமேல் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஐ எம் சேயிங் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இப்போ கூட ஒரு கேப் வந்துச்சு. ஸோ அது மாதிரி கேப் விடாதீங்க.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேப்லாம் பேசுங்க. ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு காய்ஸ். இன்னொரு ஒரு ஐ மீன் 8th பாட்டுக்கு வர்றதுக்கு இப்போ கூட ஒரு கேப்பு. ஸோ 8th பாட்டுக்கு வர வரைக்கும் ஐ மீன் கான் ஐ கான்ஸ் தட்ஸ் இட்.